கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு எ ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? ஷால் வி சீ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி? நம்முடைய சுவாபம் எப்பயுமே நல்லதாகவே இருக்கணும். அவர் நேச்சர் ஷுட் ஆல்வேஸ் பி குட். அதே மாதிரி நம்ம நல்லவங்களாக இருக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் அதே மாதிரி தான் நடந்துக்கணும். த சேம் டைம் இஃப் வி ஆர் குட் வி ஷுட் பி குட் இன் எனி சிச்சுவேஷன். அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய நல்ல சுபாவத்தை கெட்ட சுபாவமாக மாற்றக்கூடாது. வி ஷுட் நாட் சேஞ்ச் அவர் குட் நேச்சர் இன்டு அ பேட் நேச்சர் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் ஆர் நீட். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். லெட் அஸ் சீ வாட் த பைபிள் சேஸ். ரோமர் 12:21, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ரோமன்ஸ் 12:21, டு நாட் பி ஓவர்கம் பை ஈவல் பட் ஓவர்கம் ஈவல் வித் குட். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒரு தீமையான காரியம் இருந்தால் அதை நம்ம தீயவர்களாக மாறி மாற்றக்கூடாதான், நம்மளுடைய நல்ல காரியத்தினால அதை நம்ம மாற்றணுமா? See what the Bible says. When there is something evil happening, we should not become evil to change it. We should change it into good with our good nature. ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு குளத்துக்குள்ளே இறங்கினாராம் குளிக்கிறதுக்காக. Once a man got into a lake to take bath. அப்போ அவர் பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கருந்தேள் தண்ணியில் மிதந்துட்டு இருந்தது, வெளியே வர்றதுக்கு போராடிட்டு இருந்தது. Then he saw a big black scorpion that was fighting to come out of the water on the surface of the water. இவருக்கு ஒரு எண்ணம், அந்த தேளுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு. He had a thought to rescue the scorpion. அதனால அவர் வேகமாக போய் அந்த தேளை தன்னுடைய கைகளில் எடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணார். ஸோ ஹி வென் குவிக்லி அண்ட் ஹீ லிஃப்டட் த ஸ்கார்பியன் இன் இஸ் ஹேண்ட்ஸ் டு பிரிங் இட் டு த லேண்ட். ஆனால் தேளுடைய சுவாபம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வேகமாக அவருடைய கையை கொட்டிருச்சு. பட் வி ஆல் நோ த கேரக்டர் ஆஃப் த ஸ்கார்பியன். இட் வெரி குவிக்லி டங் ஹிம் ஆன் த ஹேண்ட். அவர் வலி தாங்க முடியாமல் அந்த தேளை தண்ணியில் போட்டுட்டாரு. ஹி குட் நாட் பேர் த பெயின் ஸோ ஹீ ட்ராப்ட் இட் இன் டு த வாட்டர். ஆனால் அவர் விடவே இல்லை, மறுபடியும் அவர் அதை கையில் எடுக்கிறாரு, மறுபடியும் அது அவரை கொட்டுது. பட் ஹீ டிட் நாட் லீவ் இட், அகெயின் ஹீ டுக் இட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் இட் ஸ்டங் ஹிம் அகெயின். இப்படி 2-3 முறை அவர் கொட்டு வாங்கி வாங்கி எப்படியோ கொண்டு வந்து அந்த தேளை கரையில் சேர்த்து அது உயிரோட போகுதான்னு பார்த்துட்டாரு. ஈவன் தோ ஹீ வாஸ் ஸ்டங் 1 or 2 times, ஹீ சம்ஹவ் ப்ராட் த ஸ்கார்பியன் டு த லேண்ட் அண்ட் என்ஷோர்ட் தட் இட் வாஸ் சேஃப் அண்ட் அலைவ். சுற்றி இருக்கிறவங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்து எதுக்கு இப்படி ஒரு போராட்டம், உங்கள் உயிரை பணையம் வச்சு எதுக்காக அந்த தேளை காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பீப்புள் வேர் வாட்சிங் இட் அண்ட் தே ஆஸ்க், வை ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் லைக் திஸ், வை டு யூ ஹாவ் டு ரிஸ்க் யுவர் லைஃப் டு சேவ் திஸ் ஸ்கார்பியன். நீங்கள் எவ்வளோதான் அதுக்கு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு தீமை தானே செய்து, ஏன் அதை போய் நீங்கள் காப்பாத்துறீங்க? ஈவன் தோ யூ ஆர் ட்ரைங் டு டூ குட் ஃபார் இட், இட் இஸ் ஹார்மிங் யூ, தென் வை ஆர் யூ டேக்கிங் சச் அ ரிஸ்க்? அதுக்கு அந்த மனிதன் சொன்னாராம், தேளுடைய சுவாபம் வந்து கொட்டுறது தான். த மேன் செட் த நேச்சர் ஆஃப் த ஸ்கார்பியன் இஸ் டு ஸ்டிங் அண்ட் ஹர்ட் அதர்ஸ், ஆனால் என்னுடைய சுவாபம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதனால நான் அதை செய்து தான் ஆவேன். பட் மை கேரக்டர் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் ஸோ ஷுவர்லி ஐ வில் டூ. மற்றவங்க எனக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக என்னுடைய நற்குணங்களை நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம்.
just because someone is harming me, I will not change my good nature. இப்படி தான் நம்மளுடைய நற்காரியங்களையும் நற்கிரியைகளையும் நம்ம எப்பையும் உறுதியாக இருக்கணும். We should also be stubborn in the good things we do and be steadfast in our good nature. We have to be kind to others, not because they are good, because we are good. மற்றவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும், ஏன்னா அவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்லை, நம்ம நல்லவங்களா இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம். லெட் அஸ் மீட் இன் தி நெக்ஸ்ட் ஸ்டோரி.